Hello everybody, welcome to our channel. This is Harini Muthupandian. So, இன்னைக்கு எங்க சேனல்ல நீங்க வந்துட்டு எங்க அப்பாக்கான ஒரு AV தான் பார்க்க போறீங்க. AV in the sense like அவரோட बर्थडे இப்ப ரீசன்ட்டா போச்சு. அதுக்கு வந்துட்டு நான் प्रिபெயர் பண்ணி ப்ரொஜெக்டர்ல பிரசன்ட் பண்ண ஒரு gift அந்த AV. அது வந்துட்டு நாங்க அவர் வந்துட்டு இந்த YouTubeல போடணும் நாங்க நினைச்சோம். பட் அவர் என்ன சொன்னாருன்னா லைக் அது வந்துட்டு செல்ஃபா நம்மளை பத்தி நம்மளே சொல்ற மாதிரி இருக்கும்ன்றதுனால அவர் வேண்டான்னு சொன்னாரு. பட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு நான் போடணும்னு இருந்தேன். பிகாஸ் த ஒன்லி ரீசன் என்னன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ரெகுலராக எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்னன்னா நீங்கள் வந்துட்டு பாம்பு பிடிக்கிறதுக்குன்னு தனியாக கோர்ஸ் படிச்சிங்களா அப்படி இப்படின்னு. பட் அதெல்லாம் இல்லாமல் அவர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு பெட்ஸ் மேலே வந்துட்டு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுதான் இந்த ஏவி சொல்லுது. லைக் ஒரு ரொம்ப ஒரு ஹியூமானிட்டியோட இருக்க ஒரு பர்சன். ஸோ அவர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த பெட்ஸ் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவருக்கு தானாக வந்துச்சு, சின்ன வயசுலேருந்தே வந்தது. ஸோ அதை காட்டுறதுக்காக தான் இந்த ஏவியை வந்துட்டு நான் இப்போ யூடியூப்பில் போஸ்ட் பண்ண போகிறேன். தேங்க்யூ. திரு பி முத்துப்பாண்டியன். இவர் சிப்பியில் முளைத்த முத்து அல்ல, நத்தையில் பூத்த வைரம். வியாசர்வாடியில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து தன் திறமையால் இன்று வியாபித்து நிற்கும் வியப்புக்குறி. பணத்தை சேர்த்து பந்தா காட்டும் உலகில் குணத்தை மட்டுமே செல்வமாய் கொண்டு மனித உறவுகளை சேர்த்த ஆச்சரியக்குறி. யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் பண்பு, எல்லையை கடந்த உன்னத அன்பு, இதுதான் முத்துப்பாண்டியனின் அடையாளம். இதனால் நண்பர்களை சேர்த்ததுதான் இவரின் நிரந்தர வெகுமானம். சிறு வயது முதலே கலையில் ஆர்வம் கொண்டவராக வளர்ந்தார். வயலின் பரதநாட்டிய கலைகளை ஆர்வமுடன் கற்றார். கராத்தே கலையில் பிளாக் பெல்ட் பெற்றார். சண்டை பயிற்சி தரும் அளவிற்கு உடலை என்றும் கட்டுக்கோப்பாக பராமரித்து வருகிறார். அகவைக்கு இவர் 60 தொட்டவர். பார்வைக்கு 20 போல தெரியும் கட்டுமஸ்தான இளைஞர். இளமை பருவத்தில் செஸ் எனப்படும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு அமைப்பில் ஆர்வம் கொண்டு இணைந்தார். பெண் பாலியல் தொழிலாளர்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு புதுவாழ்வு தரும் திட்டங்களில் தன் பங்களிப்பை தந்தார். இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் இல்லமான வண்டிக்காவனூர் ஆனந்த இல்லத்தின் நிர்வாகி. இந்த இல்லத்திற்காக 25 ஆண்டு காலமாக தன் வாழ்வையே கரைத்து கொண்ட பெரும் தியாகி. இவரது கருணை பணிக்காக காருண்யா பல்கலைக்கழகம் சூட்டிய பட்டம்தான் மதிப்புமிகு முனைவர். திரைப்படத்துறையிலும் இவர் ஒரு கேமராமேன். கேமராவுக்கு முன் மட்டுமே நடிக்க தெரிந்த ஜென்டில்மேன். ஒளிப்பதிவு துறையின் நுணுக்கங்கள் அறிந்தவர். திரைப்படங்களுக்கும் குறும்படங்களுக்கும் ஒளிப்பதிவு பணிபுரிந்தவர். திரைப்படக் கல்லூரியில் DFT பயின்றவர். KJ ஜேசுதாஸ் தயாரித்த கிருஷ்ண லீலா எனும் டிவி சீரியலுக்கு கேமராமேனாக பணியாற்றி ஜேசுதாஸின் பாராட்டை பெற்றவர். நடிப்பு துறையிலும் ஆர்வம் கொண்டவர். மிகையில்லாமல் நடிக்கும் யதார்த்த நடிகர். பிரபு சாலமனின் செம்பி, பேயாள கண்டம், ராஜா கிளி போன்ற திரைப்படங்களிலும் நடித்தவர். மின்னும் திறமையிருந்தும் சமூக பணிக்காக திரைத்துறையை பின்னுக்கு வைத்திருப்பவர். தன் சிறுவயது முதலே பிராணிகளை நேசிக்கும் பண்பட்ட மனிதர். மிட்டாய் வாங்கி சாப்பிடும் பருவத்தில் அந்த காசை சேமித்து மலைப்பாம்பு வாங்கி வீட்டில் வளர்த்தவர். பாம்புகளை பிடிப்பதில் இவர் பலே கில்லாடி. அலைந்து திரியும் பாம்புகளை பிடித்து அரசியல் செய்பவர் அல்ல. நுழைந்து வீட்டில் அல்லல் தரும் பாம்புகளின் தொல்லை களைபவர். எவர் வீட்டில் பாம்பு நுழைந்தாலும் உடனே இவர் அழைக்கப்படுவார். பவர் உள்ள தீயணைப்பு துறையினரே அவசரத்திற்கு இவரையே பரிந்துரை செய்வார். எந்த காசும் வாங்காமல் பாம்பை பிடிப்பார். எந்த வாதையும் செய்யாமல் பாம்பை விடுவிப்பார். பாம்பை பிடிக்கும் போது ஒருமுறை சாவின் விளிம்பையே சந்தித்து வந்தவர் இவர். பாம்புகளுக்கே இவரை பிடித்ததால் பாம்புகளின் நண்பனாக இன்றும் உலா வருபவர். பாம்புகளிடமிருந்து மக்களையும் மக்களிடமிருந்து பாம்புகளையும் பாதுகாப்பதில் வித்தகம் கண்டவர். பாம்புகளை நேசிக்கும் பண்புகளை மக்களுக்கு கற்றுத்தந்து வருபவர். தனது இந்த பொதுப்பணியை தனது MCH யூடியூப் சேனலின் வழியாக
விழிப்புணர்வு பணியாக மக்களுக்கு பரப்பி வருகிறார். இவரது ஆனந்த இல்லத்தில் அலைந்து திரியும் பிராணிகளுக்கு கணக்கில்லை. எறும்பு முதல் குரங்கு வரை எல்லா பிராணிகளும் இவரது செல்லப்பிள்ளை. எந்த பிராணியையும் கொல்வதில்லை என்பதுதான் இவரின் கொள்கை. சத்தமில்லாமல் சமூக பணி செய்யும் இவரிடம் யுத்தம் செய்ய கொரோனாவும் வந்தது. மரணம் இவரிடம் போராட்டம் புரிந்து இரண்டாம் முறையும் தோல்வி கண்டது. இவரது மனைவி சித்ரா காலம் இவருக்கு வழங்கிய சிறப்பு வரம். இவரது மனைவிதான் இவரது சமூக பணியின் சத்தான உரம். இவரது சமூக தொண்டின் தனித்துவ கொடை இவரது மகள் மேரி கியூரி. இவரது பிராணிகள் தொண்டின் மருத்துவ கொடை இவரது மகள் ஹரிணி. சமூக பணி, திரைப்பணி, பிராணிகள் பணி என மும்முக திறனாளராக பயணித்து வருபவர் முத்துப்பாண்டியன். இவற்றில் பன்முக பரிமாணத்தில் ஜொலித்து வருகிறார் முத்துப்பாண்டியன். இப்படி சத்தமில்லாமல் சாதனை படைத்து வரும் இவர் நவம்பர் 30, 1963 பிறந்தார். இதோ இந்த நவம்பர் 30, 2022 59 வயதை நிறைவு செய்து 60ஆம் வயதில் காலடி பதிக்கிறார். சமூக பணிக்காக டாக்டர் பட்டம் பெற்றவர் இவர். ஆனால் டாக்டர் என்று அழைப்பதை விட தோழர் முத்துப்பாண்டியன் என்று அழைப்பதையே பெருமையாக கருதுபவர். இத்தகைய சிறப்புக்குரிய இவர் தன் வாழ்நாளில் 59 ஆண்டுகளை நிறைவு செய்து 60ஆம் ஆண்டில் ஆனந்த கால் பதிக்கிறார். இவர் தனது பிறந்த நாளை அன்பு மகள் மேரி கியூரியோடு இணைந்து கொண்டாடி மகிழ்கிறார். ஆம், இவரது சுவாசம் மகள் மேரி கியூரி, இவரது நேசம் மகள் மேரி கியூரி, காலம் இவருக்கு தந்த பரிசு மேரி கியூரி. அந்த மேரி கியூரியின் பிறந்த நாளும் இவர் பிறந்த நாளில் அமைந்ததுதான் இயற்கையின் பொருத்தம். அத்தகைய இயற்கை பொருத்தத்தோடு தன் மகளோடு இணைந்து தனது 60ஆம் வயதில் கால்பதிக்கிறார் முத்துப்பாண்டியன். ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் ஃபார் திஸ் மேன் பிகாஸ் முத்துப்பாண்டியன் இஸ் எ வண்டர் மேன். 60ல் கால்பதிக்கும் இவர் அடுத்த ஆண்டு தனது மனைவியோடு மணிவிழா காணவும், 60களில் இவர் திரைத்துறையிலும் மகத்துவ சாதனை கண்டு முத்திரை பதிக்கவும் இந்த பிறந்த நாளில் மனதார வாழ்த்துவோம்.